ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை குன்றத்தூரில் ஒரு 3BHK வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு குன்றத்தூர் ரிஜிஸ்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, அப்புறம் இதனுடைய ப்ரைஸு, அது மொத்த டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இது வந்து மெயின் கேட்டு. ஸோ வீடு வந்து உங்களுக்கு லேண்ட் அளவு பார்த்திங்கன்னா 810 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கார் பார்க்கிங். ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கும் மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட்டு பகுதியில் உங்களுக்கு வால்ஸ் எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை குன்றத்தூர் ரிஜிஸ்டாப்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சுற்றியுமே நல்ல பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹால் பகுதி, நல்ல ஸ்பேஸஸான ஹாலில் உங்களுக்கு ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பல்லாவரம் அண்ட் போரூருக்கு பக்கத்தில் இருக்க குன்றத்தூர்ன்றது. ஸோ ஒரு 10 to 15 minutes டிரைவிங்கில் நீங்கள் பல்லாவரம் ரீச் ஆகிடலாம். போரூருமே உங்களுக்கு ஒரு 15 to 20 minutesல போரூர் ரீச் ஆகிடலாம். ஸோ ஒரு மெயினான இடத்துல நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து காமன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ கிச்சன் பார்ப்போம் நம்ம. ஸோ கிச்சனுமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இன்னும் ஒரு 4 to 5 days ஒர்க் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உடனே நீங்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக ஒரு வாட்டி நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்குறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம். ஸோ விண்டோஸ்லாம் பாருங்கள், நல்ல வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 810 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்குது. ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடு இருக்குது, 3 bedroom வீடு. ஸோ கீழே ஒரு காமன் டாய்லெட்டு, மேலே 2 bedroom இருக்குது. ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஃப்ரண்ட் சைட் பால்கனி இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடு வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடு பெட்ரூம் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஒரு டபுள் காட் கிங் சைஸ் பெட்டு போடுற அளவுக்கு பெரிய ரூம் இது. இதுக்கு வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்குது டாய்லெட்டுமே. ஃப்ரண்ட் சைடு பால்கனியும் இருக்குது. ஒரு CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு 80% பேங்க் லோன் அவைலபிள். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஒரு 20% கேஷ் இருந்தால் போதும், அவங்களே உங்களுக்கு 80% லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இங்கே 2 வீடு, இது சேம் டைப்பில் 2 வீடு. அதில் 1 வீடு சேல் ஆகிடுச்சு. 1 வீடு மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது, இந்த வீடு மட்டும்தான். ஸோ அந்த வீடுமே உங்களுக்கு ரெண்ட்டுக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருனா இந்த வீடு பார்த்துட்டு இதே போல் வீடு எனக்கு குன்றத்தூரில் ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பக்கத்து வீடு இதே போல் இதே சைஸில் உங்களுக்கு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணும்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஃபோன் மூலமாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேலே போய் டெரஸ் போய் பார்ப்போம். ஸோ இது வந்து டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியில் ஸ்டெப்ஸ் கொடுத்து உங்களுக்கு டெரஸ் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், டெரஸில் ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு டெரஸ் ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சப்போஸ் இதுக்கு மேலே வேணாலும் ஒரு ஃப்ளோர் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வசதியாக இருக்குது. இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஜி ஸ்கொயர் இருக்குது. ஸோ நல்ல டெவலப் ஆகிற ஒரு ஜி ஸ்கொயர் லேஅவுட்டும் போட்டிருக்காங்க. ஏரியாவும் நல்லா டெவலப்டு ஏரியா. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 லட்சரூபா. ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.